ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் வேறு அரசாங்கம் வேறு என்று தெரிவிக்க விடும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு குறித்து பலரும் தற்போது பாராட்டி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் இது ஆரம்பம்தான், இனிமேதான் மெயின் பிக்சர் இருக்கு என்று சொல்லும் அளவுக்கு தங்களுடைய செயல்பாடுகளை மிக தீவிரமாக செய்து வந்து கொண்டிருக்கின்றார். பாலிடிக்ஸ் தனியாக இருக்கணும், கவர்மெண்ட் தனியாக இருக்கணும் அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்ல வந்த விஷயத்தை செய்ய நினைத்த காரியங்களையும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக சாமர்த்தியமாக செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு காலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியை புகழ்ந்து வந்தோம், தற்போது பார்த்தா மற்ற மாநிலங்களில் மு க ஸ்டாலின் முயற்சிகளை பாராட்டி வந்து கொண்டிருக்காங்க. அந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல நாடு முழுவதும் பாராட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அரசியல்வாதிகள் எல்லாம் தங்களுடைய அரசாங்கம் அமைந்ததுடன் தங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொள்வார்கள் என்றுதான் மக்கள் நம்பிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த முறை சற்று வித்தியாசமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள். சில முக்கியமான அரசாங்க வேலைகளுக்கு அரசியல் சம்பந்தமே இல்லாத நபர்களை தேர்ந்தெடுத்து வேலை செய்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இறையன்பு முதல் தற்போது ரகுராம் ராஜ் வரை அந்தந்த துறைகளில் திறமையானவர்களை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். இது குறித்து பலரும் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பொருளாதார ஆலோசனை குழுவில் பல ஸ்டார்கள் வைத்து ஸ்டாலின் பிளான் போடுகிறார்கள். ரகுராம் ராஜன், நேபாள் பரிசு பெற்ற எஸ்தர் டப்ளே, பொருளாதார நிபுணர் ஜான் த்ரே, இந்தியாவின் முன்னாள் பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், முன்னாள் நிதித்துறை செயலாளர் எஸ் நாராயணன் போன்ற திறமையானவர்களை வைத்து பொருளாதார ஆலோசனை குழுவை அமைத்துள்ளார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களை கூட ஏதேனும் ஒரு பொறுப்பில் நிச்சயம் நியமிக்கலாம் என்று நினைத்திருந்தக்கூடிய நிலையில் ஆனால் சகாயம் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பித்து தேர்தலும் போட்டியிட்டார். இதனால் அவரும் அரசியல் சம்பந்தமான வேலைகளை செய்தால் அவருக்கான பொறுப்பை வழங்கவில்லை என்றும் கூறுகின்றார்கள். எது எப்படியோ தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய அரசியல் செயல்பாடு பலரிடத்திலும் தொடர்ந்து பாராட்டுகளை பெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இவருடைய சிறப்பான செயல்பாடுகள் குறித்து பாராட்ட மனமில்லாத சில பேர் மட்டுமே வைத்தெறிச்சலின் காரணமாக இவரை குறை கூறி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நிதர்சனமான உண்மை என்கின்றனர் மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள். ஆக மொத்தத்தில் தகவல் சுருக்கம் என்ன அப்படின்னா, முதல்வராக ஆன அதுக்கப்புறமே உடனடியாக தங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் சரி பண்ணக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு அதாவது டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. சம்மந்தமே இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் யாரை பொருத்தமாக இருக்கும், யார் திறமையானவர்கள், யார் மக்களுக்கான பணி செய்யணுங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களை தேர்ந்தெடுத்து அந்தந்த பணியில் பணியமர்த்தி வைத்து கொண்டிருக்காங்க முதல்வர் மு க ஸ்டாலின். அதனால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய செயல்பாடுகளை பலரும் பாராட்டி கொண்டிருக்காங்க. இந்த அரசு மிக சிறப்பாக செயல்படுவதற்கு இது ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயம் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.